ஹலோ, வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் பாடி ஒயிட்னிங்கான ஒரு வீடியோ தான். நிறைஞ்சினா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைஞ்சினா அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த லாக்டவுன் டைமில் என்னால் வெளியே போயிட்டு ஃபேஷியலோ இல்லை எதுவுமே பண்ணிக்க முடியல. ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருளை வச்சுட்டு நான் என்னோடய பாடி வந்து ஃபுல்லாக ரொம்ப கருப்பாக இருக்குது, ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்குது, பட் பாடி ஃபுல்லாகவே நல்லா டேன் ஆகிருக்கு, அதை ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைஞ்சினா இந்த வீடியோ ஸ்பெஷலாக உங்களுக்காக, உங்களுக்காக மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஃபேஷியல் பண்ணால் எப்படி நம்ம ஒரு 3-4 steps ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு நம்ம ஒரு 3 steps வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை வந்து நீங்கள் பண்ணுறதால ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும். உங்கள் பாடி எவ்வளோ டேனாக இருந்தாலும் சரி, இல்லை அன்இவன் ஸ்கின் டோனாக இருந்தாலும் ஓகேங்க, இந்த 3 steps ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயில்னால் ஏற்பட்ட கருமை, அப்புறம் நிறைய பேருக்கு பாடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸோ இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகிடும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிளென்சிங் வந்து பண்ண போகிறோம். கிளென்சிங்க்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 spoon அளவுக்கு சோடா உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, பேக்கிங் சோடா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும், 1 spoon அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 spoon அளவுக்கு ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்ன பிராண்ட் அப்படின்லாம் கேட்காதீங்க, உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் 1 spoon அளவுக்கு. ஸோ 1 spoon அளவுக்கு சோடா உப்பு அப்படின்னா 1 spoon அளவுக்கு ஷாம்பு ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் டோட்டல் பாடி ஃபுல்லாகவே நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா அழுக்கலாக இருந்தது அப்படின்னா அப்படியே அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 minutes ஆகுது நல்லா மசாஜ் மாதிரி இதை போட்டு நல்லா டோட்டல் பாடி ஃபுல்லாகவே வந்து தேங்க. இந்த 1st step கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தெரியும். இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டை எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். ஸோ எந்த ஒரு பொருளுக்குமே தயவு செஞ்சு ஆப்ஷன் கேட்காதீங்க, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்பு ஃபுல்லாக இதை வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சிடுறீங்களா, தேய்ச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க, அதை அப்படியே காயெல்லாம் இதை விட்டுடாதீங்க. அவ்வளோதான், கிளென்சிங் மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா வந்து டவல் வச்சு உடம்பு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு தான். ஸ்க்ரப்புக்கு நான் 1 spoon அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுட்டாலும் சரி, அதாவது ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக குறக்குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் நல்ல ஒரு ஸ்க்ரப்பு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணும். அடுத்ததாக வந்து நான் இதில் என்ன போட்டுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 1/2 spoon அளவுக்கு காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து சேர்த்துக்க போகிற கடைசி பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸு. காஃபி பவுடர் நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர், இது எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு சொல்லி ஸ்க்ரப்புக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிற சக்கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்க்ரப்புக்கு ஆட் பண்ணியிருக்கிற 3 வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான எஃபெக்டிவ் திங்ஸ் தான். கொஞ்சம் லிக்விட் டைப்பில் வந்து இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி இருந்தது அப்படின்னா உடம்புல ஒட்டாது. ஸோ இந்த அளவுக்காக உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்க்ரப்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. டோட்டல் பாடி ஃபுல்லாகவுமே இதை வந்து அப்ளை பண்ணிட்டு மெதுவாக வந்து மசாஜ் மாதிரி பண்ணுங்கள், ஒரு 5-7 நிமிஷம் மட்டும் பண்ணாவே போதும். கழுத்தில் செயின் போடுறதால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், அப்புறம் கை முட்டி கால் முட்டி அப்புறம் அண்டர்ஆர்ம் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரப்பை போட்டு அப்ளை பண்ணிட்டு நல்லா தேங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்சியேஷன் வந்து கிடைக்கும். ஸ்க்ரப்பை போட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அதே மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி உடம்பு ஃபுல்லாக கழுவிக்கோங்க, கழுவினதுக்கப்புறமா மறுபடியும் தொடச்சிக்கோங்க. கடைசியாக நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் தான். பேக்குக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 spoon அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு நம்மளோட ஸ்கின்னை கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுல சூப்பரான ஒரு பொருள். ஸோ 1 spoon அளவுக்கு கடலை மாவு. அடுத்ததான் மறுபடியும் நான் இதில் 1 spoon அளவுக்கு காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தயிர் 1/2 spoon அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன்.
தயிர் கண்டிப்பாக நல்லா கெட்டியாக இருக்கணும், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். புளிச்சி தயிராக வந்து எடுத்துக்க வேண்டாம். கடைசியாக நம்ம இதில் என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோவோட ஜூஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து டோட்டல் பாடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா வந்து போட்டிருக்கோம் இல்லையா கிளன்சிங்க்கு. ஸோ ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கிளன்சிங்கில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஷாம்புக்கு பதிலாக கிளன்சிங் மில்க்கும் அரிசி மாவும் எடுத்து கூட நீங்கள் வந்து இந்த மெத்தடை அப்படியே டோட்டல் ஃபேஸ்க்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்காக இருந்தது அப்படின்னா கிளென்சிங் மெத்தடை மட்டும் அப்படியே மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் தக்காளி சாறு வந்து எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி. சப்போஸ் இதை உங்கள் டோட்டல் பாடிக்குமே உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. கை கால் 2 இடத்துல மட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியும். அதாவது பாடிக்கும் கை காலுக்கும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க, எல்போக்கு கீழே வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இதை மட்டும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பேக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே டோட்டல் பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விடுறங்க. காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் குளிச்சாகணும். டோட்டல் பாடிக்குமே உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் மூணுமே அப்படியே ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையும் குளிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கை காலுக்கு மட்டும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பாடி ரொம்ப பிளாக்காக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட பாடியோட கலரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ரீபெய்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் உங்கள் எல்லாராலையும் பார்லர் போயிட்டு ஃபேஷியலோ இல்லை ப்ளீச்சோ பண்ணிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ், சவிதா. பை பை, டேக் கேர்.